கோவை காந்திமா நகரில் பிரசித்தி பெற்ற உலகளந்த பெருமாள் கோவிலில் மார்கழி மாத உற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை காந்திமா நகரில் சுயம்புவாக எழுந்தருளி அமைந்துள்ள உலகளந்த பெருமாள் திருக்கோவில் வெகு பிரசித்தி பெற்ற கோவிலாக அமைய பெற்றுள்ளது. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கோவில் கமிட்டி உறுப்பினர்களாக உள்ள இக்கோவிலில் மார்கழி பிரம்ம உற்சவ ஆனந்த திருக்கல்யாண வைபவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதிதாக அமைக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் நடைபெற்ற முதல் விழாவில் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனை செய்து பின்னர் திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தையொட்டி பட்டு வஸ்திரம், இனிப்பு, காரம், பல வகைகள், திருக்கல்யாணத்திற்கான அனைத்து பொருட்களுடன் யாக குண்ட பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து மந்திரங்கள், மங்கள இசை முழங்க பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. கொரோனா கீழ் விதிமுறைகளின்படி அளவான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் கல்யாண கோலத்தை தரிசித்தனர். திருக்கல்யாண உற்சவத்தையொட்டி மகா அன்னதான விருந்தும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி தலைவர், முருகன் செயலாளர் கர்ணன், பொருளாளர் ராஜலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் கோவிந்தராஜ், சண்முகம், வெங்கடேஷ் வெங்கடாச்சலம், சரவணன், சண்முகக்குமார், கண்ணன் மற்றும் பெண் நிர்வாகிகள் மல்லிகா, சரஸ்வதி, ஈஸ்வரி, மணிமேகலை, பெரிய நாயகி, அம்சவேணி, கவிதா ஆகியோர் செய்திருந்தனர். உலகளந்த பெருமாள் திருக்கோயில் காந்தி மாநகர் பீளமேடு காந்தி மாநகரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து பழமை ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னோட இதான கோயில். இது 3வது கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. இங்கே பெருமாள் வந்து சுயம்புவாக தோன்றியிருக்காரு. பெருமாள் வந்து சுயம்புவாக தோன்றியிருக்காரு. அதே போல் ஆஞ்சநேயர், சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர், அதே போல் சக்கரத்தாழ்வார், புஷ்பவள்ளி தாயார் எல்லாம் இருக்காங்க. லக்ஷ்மி ஹைகிரீவர் எல்லாமே எல்லா சன்னதி இருக்குது. வராகி அம்மன் இருக்குது, எல்லா இது சன்னதி இருக்குது. மூணாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த வருது. இதோட இப்போ வந்து திருக்கல்யாண உற்சவம் வந்து புதுசாக வந்து சாமிக்கு திருக்கல்யாண மேடை அமைச்சிருக்கிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியாக சாமிக்கு திருக்கல்யாணம் வந்து திருப்பதியில் நடத்துகிறத போலவே நம்ம நடத்தி பிளான் பண்ணி கொடுமுடியிலேருந்து பட்டாச்சாரியர்கள்லாம் வந்து நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோயில் வந்து ஒரு உலகந்த பெருமாள் திருக்கோயில் ட்ரஸ்ட் மூலிமா நடந்துகிட்ருக்குது. இதில் வந்து நிர்வாகிகள் வந்து சமூகங்களே ஜென்ஸும் 8-9 பேரும், ஆண்கள் 50 பேரும், பெண்கள் 9 பேரும், 18 பேர் சேர்ந்து நடத்திட்டுருங்க. எல்லோரும் பொறுப்பில் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் இந்த கோயிலோட உழைப்பு வந்து இதாகிட்ருக்குது. இன்றைக்கு கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும். இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி பெருமாளை வேண்டிகிட்டு நாங்கள் இதை வந்து நிகழ்ச்சி எடுத்து நடத்திட்டுருக்குறோம். பொதுமக்கள் தான ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லோரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி பெருமாள் நடத்தி கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். எல்லோரும் பொதுமக்கள் நிதியுதவி பொருள்